நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் ஹாய். சரி சரி எடு. என்னது? அதான் உன் பேக்குள்ள எனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் எடு. அது எப்படி உனக்கு தெரியும்? இது என்ன பெரிய விஷயமா மச்சான்? எல்லாமே ஒரு பேசிக் ஃபார்முலா தான். ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ்இக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி. இது உலகம் பூரா ஒரே ஃபார்முலா தான். சரி கொடு கொடு. எதுக்கு கிஃப்ட்னு கேட்க மாட்டியா? கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றவளுக்கு எதுக்கு கொண்டு வந்தேன்னு சொல்ல தெரியாதா? என்ன பாக்குற? உன் கூட ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ்டா பேசி நீ எதிர்பார்க்காத சமயத்துல சர்ப்ரைஸா கிஃப்ட கொடுத்து அதை பார்த்து நீ ஆச்சரியப்பட்டு கண்ணு கலங்கி இப்படியெல்லாம் ஒரு சீனை எதிர்பார்த்து வந்தா சால்ட்டா அந்த கிஃப்ட குடுன்னு என்னமோ அந்த காய்கறி காரங்க கிட்ட தக்காளிய குடுன்னு கேக்குற மாதிரி கேக்குற. அச்சச்சோ சாரிடா செல்லம், நீ இவ்ளோ பெரிய ஃபீலிங்கோட வரவேன்னு தெரியாம போச்சே. ஒண்ணு பண்ணலாம், நீ போயிட்டு திரும்பி வா, நானும் இதெல்லாம் மறந்துறேன். இந்த சீனை ஒன் மோர் பண்ணலாம். அப்படின்ற? யா ஓகே. ஏய் இங்க பாக்காத, புக்க பாரு. ஓகே 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 ஓகே. ஜெயா சொல்லு கார்த்தி, ஓவர் ஆக்டிங் பண்ணாம ஒழுங்கா பண்ணு. சாரி சாரி, இன்னொரு வாட்டி கூப்பிடு. ஜெயா ஹாய். தேங்க்ஸ்ன்றது ரொம்ப சின்ன வார்த்தை, ஆனா என் மனசுக்குள்ள நான் நினைக்கிறத வேற எப்படி சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. என்னாச்சு? தேங்க்ஸ். எதுக்குன்னு சொல்லு. ஏன் உனக்கு தெரியாதா? தெரியும், இருந்தாலும் வாயால கேக்கலாம். என்னோட மார்க்ஸ் நினைச்சா எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. எனக்கே என் மேல ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. நேற்று வரைக்கும் நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், ஆனால் என்னை இன்னைக்கு எல்லாரும் குட்டுன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு நீ தான் காரணம். டென்னிஸில் தனித்தனியாக பூபதியும் பேசும் பெருசாக ஜெயிச்சதே கிடையாது, ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்தாங்க, அவங்கள அடிச்சுக்க உலகத்தில் ஆளே கிடையாது. உண்மைதான், உன் கூட இருந்தால் எப்பவுமே ஜெயம்தான்னு மனசு சொல்லுது. ஜெயாவோட இருக்கும்போது ஜெயம் தானே. ஒரு செகண்ட் கண்ணை மூட. எதுக்குடா? கண்ணை மூடு சொல்கிறேன். ஓகே, கைய நீட்டு. இப்ப கண்ண தர. வாவ், போதும் ஆச்சரியப்பட்டது. உள்ள என்ன இருக்குன்னு சொல்லு. பேப்பர் வெயிட் இல்லையா? சின்ன குளோப், குட்டி பிள்ளையார் சில. என்ன நக்கல? இல்லடா, உன்ன மாதிரி சீரியஸான ஆள் இந்த மாதிரி கிஃப்ட் தான் வாங்குவேன்னு. முதல்ல குடு. அத இருக்கட்டும் இருக்கட்டும். இல்ல நீ குடு, நான் அந்த புள்ளையார் சிலையை வாங்கி தரேன். ஓகே ஓகே, கோச்சுக்காத. என்னன்னு சொல்லு. சும்மா ஒரு. சரி அப்புறமா பிரிச்சு பாரு. ஓகே தம்பி, இதுல ஏதாவது நகை மட்டும் இருந்துச்சு. ஏன் நகை இருந்தா? என்ன நகை இருந்தா உனக்கும் எனக்கும் அதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடும். அப்படியா? பின்ன என்ன, மோதிரமா இருந்தா ரொம்ப கன்ஃபார்ம்னு அர்த்தம். அத கொஞ்சம் கூட. அப்ப மோதிரம் தானா? அதெல்லாம் இல்ல, குடு சொல்லு. ஏய் ஜெயா, சொன்ன கேளு. ஜெயா சொல்றது கேளு. ஜெயா ஏய் நில்லு. ஜெயா உன் பேக் சும்மா தானே இருக்கே, எடுத்துட்டு வா. நான் என்னடா தப்பு பண்ணேன்? அடி பாரு மச்சான், பண்றதையும் பண்ணிட்டு இந்த பண்ணுவாய் என்ன பேசுறான்னு முழிக்கிறான் பாரு. துரோகி துரோகி. உன்னை விட்டுட்டு என்னைக்காவது நாங்க தனியா சாப்பிட்டு இருக்க மாடா? உன்னை விட்டுட்டு என்னைக்காவது நாங்க ஒரு படத்துக்கு போயிருக்க மாடா? நீ இல்லாம எந்த முடிவாவது நாங்க எடுத்திருக்க மாடா? அப்படிப்பட்ட எங்களுக்கு நீ பண்றது இதுதானா? டேய் குல்லா, இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. எனக்கு வர கோபத்துக்கு உன் குரல் வலைய கடிக்க முடியலனாலும் உன் தொப்புல கடிச்சிருவேன், ஜாக்கிரதை. நல்ல ஜோக்குடா. ஜோக்கா? உன்ன டேய் என்னடா பிரச்சனை உனக்கு? எங்களை விட்டு நீ மட்டும் எப்படிடா பாஸ் ஆவ? பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் ஒன்னாதானடா ஆகணும். குலா தெரியாம பாஸ் ஆயிட்டேன்டா, மன்னிச்சுக்கோடா. டேய் எதுடா தெரியாம நடந்துச்சு? 12-13 வாங்கி ஜஸ்ட் பாஸ் ஆனாலும் பரவாயில்ல, 17-18 உன் மார்க்கை கேக்குறதுக்கே எனக்கு கேவலமா இருக்குடா. ஒண்ணு தெரியாத செந்தில் மாதிரி மூஞ்ச வச்சுட்டா உன்னை சும்மா விட்டுருவோம் நினைச்சியா? மவனை உனக்கு இருக்குடா, ஐயர் மாதிரி இருப்ப, ஆனா நீ ஆவரேஜா தான் படிப்ப. அந்த நம்பிக்கையில தானே உன்னை டீம்ல சேர்த்தோம்.
ஆனா நீ அந்த மாமி கூட சேர்ந்து காமி காமின் காம்ச்சியடா. அவள பத்தி இப்ப எதுக்கு பேசுற? பாரு சரவணா, அவள சொன்னதும் இவளுக்கு கோவம் வருது. விடுறா, படிக்கிற பசங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணதான் செய்வாங்க. மச்சான் நீயுமாடா. டேய், சாருக்கு கிளாஸ் லேட் ஆகுது, அனுப்பி வைடா. நீ ஏன் தேவையில்லாம பேசி அவன்ட்டு வேஸ்ட் பண்ற? சார் படிச்சு கோல்டு மெடல் வாங்கட்டும். என்னடா நீங்க, நான் நல்லா படிச்சது தப்பா? டேய், படிச்சது தப்புலடா, அத கடைசி வரைக்கும் எங்க கிட்ட மறைச்ச பாரு, அதான் தப்பு. சத்தியமா எனக்கு இவ்வளவு மார்க் வரும்னு தெரியாதுடா. டேய், ரெண்டு காதையும் ஒன்னா குத்தாத. அன்னைக்கு பிரியா கிட்ட 18 வரும் நீதானடா சொன்ன. நீ பண்ண காரியத்துக்கு ஒன்னு ஓட விட்டு அடிக்கணும்டா. ஃப்ரெண்டா சேன் பாக்குறேன். நான் வேணா ரீவல்யூஷன் போட்டு மார்க் குறைச்சி ஃபெயில் ஆயிட்டுமா? முடியுமாடா. டேய், அவன் நம்ம நக்கல் பண்ணிட்டு இருக்கான், சீரியஸா முடியுமான்னு கேக்குறேன். அடுத்த எக்ஸாம்ல கண்டிப்பா ஃபெயில் ஆயிரண்டா. இப்ப ஒண்ணும் பண்ண முடியாதுடா. டேய், கடுப்பத்தாயடா. இப்ப என்ன ஃபெயில் ஆவா சொல்றோம்? நல்லா படிச்சனா படிச்சேன்னு சொல்ல வேண்டியதானடா. ஃபெயில் ஆற மாதிரியே ஃபீல் கொடுத்துட்டு கிளாஸ்ல ரேங்க் ஃபர்ஸ்ட் வந்தா கடுப்பாவதுல? உங்க நண்பன் நல்ல மார்க் எடுத்தா உங்களுக்கு சந்தோஷமா இல்லையாடா? இதுக்கெல்லாம் யாராவது சந்தோஷப்படுவாங்களா? இப்பெல்லாம் படிப்பேன் தெரிஞ்சிருந்தா உன் கூட நான் பழகிருக்கவே மாட்டேன். அட பாவி. ஆமாடா, ஸ்கூல்ல அந்த மொத பெஞ்ச் பாலகுமார், ஐசக், அன்வரோட எல்லாம் எப்பாவது சேர்ந்திருக்கனா? உங்களோட இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் கடைசி பெஞ்ச்லயே இருந்திருக்கேன்டா. என் சைஸுக்கு போர்டு கூட சரியா தெரியாது. அப்ப கூட நான் கடைசி பெஞ்சை விட்டு போனதில்ல. முன்னாடி இருக்கிற முதுக பார்த்து இத்தனை வருஷம் படிச்சவன் ஃப்ரெண்டுக்கு இதுதான் நீ செய்யற உதவியா? டேய், ரொம்ப நியாயம்டா நீங்க என்கிட்ட கோபப்படுறது. மாமாப்ல போவோம், இவன் கூட போய் பேசிட்டு. டேய் சரவணா, உள்ள தான் ஏதோ புரியாம பேசுறான், நீயாவது ஏதாவது சொல்லக்கூடாதா? போடா.